ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் தளபதி ரசிகன். தளபதி ரசிகன் நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடியோ லாஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடியோ லாஞ்சு அதை பற்றி வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம தளபதி அவர்களோட கட்அவுட்டு பேனர்லாம் வைப்பாங்கல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்களை எல்லாம் நம்ம தளபதி அவரோட பேனர் இந்த தடவை கட்அவுட்டு கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட அடியில் வந்து ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதியெல்லாம் வேறு லெவலில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு இதுன்னு சொல்லலாம், ஜப்பானில் ஒரு நம்ம தளபதி ரசிகை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பெரிய கட்அவுட் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரஜினி ஸ்டார் தான் அங்கே இருந்தது. இப்போ பார்த்தா நம்ம தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய கட்அவுட் வந்து இப்போயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதை வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சேனல்லாம் போட்டுட்ருக்காங்க, அதை பற்றி தான் பேசி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்சு என்னப்பா பேச வந்து பேசுப்பா ஆடியோ லஞ்சு எப்போ அப்படின்னு கேட்குறீங்களா, நானே ரொம்ப நாளாக கேட்டுட்டு தாங்க இருக்கேன் ஆடியோ லஞ்சு எப்போ வரப்போகுதுன்னு. இன்னும் அர்ச்சனா கல்பதி அவங்க அஃபீஷியலாக சொல்லிட்டாலும் நிறைய பெரிய பெரிய சேனல் அவங்க சைட்லேருந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகிற 19ஆம் தேதி வந்து ஆடியோ லஞ்சு வைக்கிறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து நம்ம டீசர் ரிலீஸ் ஆகப்போ தான் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தளபதி அவரோட ஸ்பீச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலே போதுங்க, அதே 1 வருஷம் தாங்க. நம்ம தளபதி அவரோட ஸ்பீச்சுக்கு தான் வேறு லெவலில் வந்து எதிர்பார்த்துருக்குன்னு சொல்லலாம். நம்ம சர்க்காராக இருக்கட்டும் மெர்சலாக இருக்கட்டும் வேறு லெவலில் நம்ம தளபதி அவர்கள் வந்து பேசியிருப்பாப்புல. அதே மாதிரி இந்த பிகில் படத்துக்கு வந்து வேறு லெவலில் வந்து நம்ம தளபதி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ரசிகர் முக்தியில் இருக்குது. பாட்டு ரிலீஸ் ஆனாலும் சரி டீசர் ரிலீஸ் ஆனால் நம்ம தளபதி அவரோட ஸ்பீச்சுக்கு தான் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி அவரோட வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சில சேனலில் போகிறாங்க. அவங்க பண்ண வாய்ப்பு கிடையாது. நம்ம தளபதி அவர் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து சிங்கப்பண்ணி சாங் வந்து கண்டிப்பாக லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் தளபதி அவரோட ஸ்பீச்சுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜப்பானில் இருக்கிற ரசிகர் இவ்வளோ பெரிய வெறித்தனமாக இருக்குது, அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.